சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ரிப்போர்ட்ஸ் எப்படி இருக்கு? ஒரு பிரச்சனையும் இல்ல, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன். ஆஸ் பர் ரிப்போர்ட்ல ஒண்ணும் இல்ல. உள்ள போய் பேஷண்ட்டுக்கு என்ன கண்டிஷன் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு விளக்கமா சொல்றேன். சரியா? சரி. ஏ மகா அழுகுற? அதான் டாக்டர் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு போறாருல, அண்ணனை பார்த்துட்டு வரட்டும். கோபி சிங்க மாதிரி கை வீசி நடப்பானேப்பா, இப்படி திடுத்து போட்டு ஏப்பா இப்படி ஆகணும்? யாருமே என்ன ஏதுன்னு ஒண்ணுமே சொல்லாம போறாங்க. பிரசாத் பார்த்துட்டு வந்து டாக்டர் சொல்றேன்னு சொன்னார்ல, கொஞ்சம் பொறுமையா இரு. அதுவும் சீரியஸா எதுவும் இல்லன்னு சொன்னாரு, அதுவே பெரிய விஷயம். மகா ஏன் இவ்வளவு அழுகுற? ஒன்னும் பயப்பட வேண்டியது இல்ல. பயமா இருக்குதான், அவருக்கு கொஞ்ச நாளாவே நிம்மதியே இல்ல. நான் வேற என் பங்குக்கு அவர் நிம்மதியை கெடுத்துட்டு இருந்தேன். திடீர்னு இப்படி ஆயிருக்கத பார்த்தா ஹார்ட் பிரெயின் அது எதனே ஏதாவது பிரச்சனை வந்துருமோ பயமா இருக்கு. இவர் நீ கந்ததை நினைச்சு குழப்பிக்காத மகா, டாக்டர் ஒண்ணு இல்ல ரிப்போர்ட் எல்லாம் சொல்லிருக்காரு, உள்ள போய் செக் பண்ணிட்டு மறுபடியும் வரப்போறாரு, அவ்வளவுதானே? கொஞ்சம் அமைதியாரு. போலீஸ் வந்து போலீஸ் நாயை விட்டு மோப்பம் பிடிக்கிறாங்க வைங்க, அந்த நாய் உங்களை பிடிச்சிடாதா? போலீஸ் தான் என்ன ஏடா பிடிக்கும்? நானே கல்லால அடிச்சு இவன் தான் அடிச்சான், இவன தான் போலீஸ் நாய் பிடிக்கும். ஆமா, நாய் என்ன பிடிக்கும்? நான் உங்களை பிடிப்பேன், வாய் மட்டும் பேசாம. ஏண்டா அதெல்லாம் இப்ப பேசிக்கிட்டு? டாக்டர் வரதுக்கு. டாக்டர் அண்ணன் பாத்தீங்களா எப்படி இருக்கு? ஒரு பிரச்சனை இல்ல, பர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆனா டாக்டர் அவன் ரொம்ப ஆரோக்கியமான ஆளாச்சே, எதனால இப்படி எல்லாம் ஆச்சு? என்ன காரணத்தினாலயோ அவருக்கு திடீர்னு ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. தலையில ஒரு சின்னதா ஒரு கன்ஜெக்ஷன் இருக்கிறத பார்த்தா மண்டையில ஏதாச்சும் வலுவா பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். எதிர்பார்க்காத சமயத்துல திடீர்னு வலுவா அடிபட்டதுல அதிர்ச்சி உண்டாயிருக்கு. அந்த அதிர்ச்சியை சரி கட்டுறதுக்காக உடம்பு தன்னைத்தானே சுருக்கிக்கும். அப்படி சுருங்கும் போது ரத்த நாளங்கள்லாம் சுருங்கி பிளட் பிரஷர் டக்குன்னு இறங்கியிருக்கு. அதனால மூளைக்கு போக வேண்டிய ரத்தம் குறைஞ்சிருக்கு. ரத்தத்து வழியா மூளைக்கு போக வேண்டிய ஆக்சிஜன் அளவும் குறைஞ்சிருக்கு. அதனால மூளையின் இயக்கம் பாதிக்கப்பட்டு அவர் மயக்கமாயிருக்கு. என்ன டாக்டர், மூளை பெரிய விஷயமா சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இதெல்லாம் தற்காலிகமானதுதான். உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி செட்டை எல்லாம் பண்ணும். ரத்த ஓட்டம் சீராகி ஆக்சிஜன் சப்ளையும் சீராயிடுச்சுன்னா எல்லாமே சீராயிரும். அதுக்கு தேவையான மருந்துகளை ட்ரிப்ஸ் வழியா ஏத்தியாச்சு. இப்ப எல்லா சிஸ்டமும் மறுபடியும் நார்மலுக்கு வந்துருச்சு. கண்ணை திறந்தாருன்னா எந்திரிச்சு நடந்தே வீட்டுக்கு வந்துருவாரு. நீங்க யாரும் பயப்பட வேணாம், சரியா? நான் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாக்குறேன். டாக்டர் நான் அவரை பார்க்கலாமா? அவர் கண்ணு முழிக்கட்டுமா? நானே சொல்றேன். இந்த மகா இப்ப திருப்தி தானே? பாவம் பாவம், என் வயசுக்கு நானே கலங்கிட்டேன், அவ கலங்க மாட்டாளா? ராணி நீ கலங்கனதாலதான் அவளும் கலங்கிட்ட. சரி விடு, எல்லாம் முடிஞ்சு போச்சுல, அது வரைக்கும் சந்தோஷம். ஏ சுப்பு, நம்ம ஆளு கண்ணு முழிச்சுட்டாமல் இருக்கு. வாழ்த்துக்கள். எதுக்கு சாமி இப்ப வாழ்த்துக்கள்? ஏய் பிரசாத் எந்திரிச்சிட்டானா? அவன் சொத்து பூரா நமக்கு தானே. நீ வருங்கால கோடீஸ்வரன், நானும் வருங்கால கோடீஸ்வரன், அதுக்குத்தான் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சாமி, தேங்க்யூ சாமி, தேங்க்யூ. வாழ்த்துக்கள். ஏய் நாங்க வாழ்த்து சொல்லிக்கிறோம்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க எதுக்கு வாழ்த்து சொல்லிக்கிறீங்க? நீங்க ரெண்டு பேரும் என்ன கோடீஸ்வரங்களா? நீங்க ரெண்டு பேர் ஆனா நாங்களும் ஆன மாதிரி தானே சாமி? ஏ சுப்பு,
நமக்கு வைத்த அடிமைகள், மிகவும் விசுவாசமானவர்கள்.